ஹாய் ஹாய், திஸ் இஸ் போனா ஆரி கிரியேஷன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ப்ளவுஸ்க்கான டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ப்ளவுஸில் வந்து பார்டர்ஸ்லாம் நாங்கள் சிம்பிளாக தான் கொடுத்துருப்போம். ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ளவுஸ்லேயும் வர மாதிரி தான் இருக்கும். பட் அதில் வந்து க்ரியேட்டிவாக, யூனிக்காக அண்ட் வந்து ஹைலைட்டாக தெரியும். இந்த ப்ளவுஸோட வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டூலேயே செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். காப்பர் ஜரி த்ரெட்டில் மெரூன் கலர் சாரி அப்படின்றதுனால மெரூன் கலர் சாரி ப்ளஸ் வந்து மெரூன் கலர் சாரியில் ஃபுல்லாக காப்பர் ஜரி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம காப்பர் பீட் யூஸ் பண்ணுறோம். மெரூன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். டூ லைன் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கலாம். தென் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லேயர். அண்ட் தென் ஜர்தூசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஜர்தூசி எது கொடுக்குறோன்னா பைப்பிங்க்கு பதிலாக கூட நம்ம ஜர்தூசி கொடுத்து அதுக்கு மேலே த்ரெட் லோடிங் பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜர்தூசி கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்ம லோட் ஸ்டிச் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில், அதுக்கப்புறமா நம்ம சில்க் த்ரெட்டில் கொடுக்க போகிறோம். மெரூன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இப்போது கொஞ்சம் கேப் கேப் விட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்க போகிறோம். அந்த கேப்பில், அந்த கேப்பாக இருக்குல்ல, அங்கே எம்டியாக இருக்க இடத்துல நம்ம சில்க் த்ரெட் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம சில்க் த்ரெட் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமும் இன்னொரு லேயர் நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் காப்பர் பீட் சைஸ் நம்பர் 4 யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு லேயர் கொடுத்துக்கலாம். அந்த பார்டர் கொஞ்சம் திக்காக தெரிகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி லேயர்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் சுகர் பீட் வருது. அப்புறம் கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம நம்ம க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒர்க் என்னென்னா, இந்த கோல்டன் கலர் திலகம் ஷேப்பை நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அது இப்போது ட்ரை ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சக்கராவை நம்ம ட்ரேஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சக்கரா பார்க்குறதுக்கு ஹைலைட்டாக இருக்கும். அந்த டிசைனுக்கு ஒரே ஒரு காப்பர் பீட் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் வச்சுக்கலாம். அண்ட் தென் காப்பர் பீட் சைஸ் நம்பர் 4 திரும்பவும் சுகர் பீட். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். அந்த திலகம் ஷேப் இருக்க இடத்துல நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பிக் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட்.
திரும்பவும் சுகர் பீட் வரப்போகுது. இப்போது நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல, அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி அதை சுற்றி நம்ம ஜர்தூசி போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க ஜர்தூசி செயின் ஸ்டிச் கண்டினியூஸாக வரலன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது அதையும் ஹைலைட் பண்ணுற மாதிரி சுகர் பீட், அப்புறம் அந்த குட்டி குட்டியாக கொடி கொடியாக வர இடத்துல நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த டிசைன் முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த சக்கராவை இன்னும் ஹைலைட் பண்ணுற மாதிரி அதை சுற்றி திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை சுற்றி நம்ம ஜர்தூசி கொடுக்க போகிறோம். கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு ஒட்டிக்கோங்க, அப்போ தான் சுற்றி ஜர்தூசி கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது பார்டரில் கொடுத்தோம் இல்லையா திலகம் ஷேப்பை, அந்த ஸ்டோன் சுற்றி நம்ம ஜர்தூசி கொடுத்துக்கலாம். அகைன் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கவங்க ஜர்தூசி சேஞ்சஸ் கண்டினியூஸாக போட வரலன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போது அந்த சக்கரா சுற்றி இருக்க அந்த ஸ்டோன்ஸையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். சர்தூசி யூஸ் பண்ணி அதை இப்போது போட்டு முடிச்சிடலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். சிங்கிள் சிங்கிள் திலகம் ஷேப்பாக வராமல் அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரும். அது எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதையும் ஹைலைட் பண்ணுற மாதிரி மெரூன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த செயின்ஸ், அந்த திலகம் ஷேப் இருக்குல்ல அதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் ஹைலைட்டடாக நல்லா டிசைன்ஸ் இன்னும் சூப்பராக தெரியும், பிரைட்டாக தெரியும். நெக்லேயும் சேம் பேட்டர்ன் தான். கீழே பார்டரில் என்ன கொடுத்துருக்கோமோ, என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் நெக்குக்கும் வரும். இப்போ உள்ள அந்த கொடி அந்த ஃப்ளவர்லாம் இருக்குல்ல அதை சுற்றி கூட நம்ம சில்க் த்ரெட்டில் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஃப்ளவருக்கு சில்க் த்ரெட் அண்ட் கொடிக்கு வந்து நம்ம கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி
நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். அந்த டிசைனை ஹைலைட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக சூப்பராக தெரியும், ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதான் அதோடய லுக்கு. இப்போ நம்ம அங்கங்கே புட்டாஸ் ஃபைனலாக கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த சக்ரா மட்டும் யூனிக்காக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப யூனிக்கான சக்ரா இது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்லேயும் சேம் பேட்டர்ன் தான் வரப்போகுது. பாருங்கள் நெக்லேயும் சேம் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். சி யூ, டாடா.